ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான சத்தான குழந்தைங்களுக்கு ரொம்பவே விருப்பமான ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்துக்கலாம் டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியாக தான் இருக்குது ஸோ இந்த டீஸ்பூனில் எடுத்திங்கன்னா போதும் இப்போ ஒன் கப் அளவுக்கு ராகி ஃப்ளோர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த ராகி மாவு அந்த கீயோட நல்லா சேர்த்து நல்லா வறுக்கணும் நம்ம வாசம் வர வரைக்கும் நல்லா வறுக்கணும் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க ஸோ இதில் ஃபஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மாவு எப்போ வருபட்டுருச்சுன்னு நமக்கு தெரியும் அப்படின்னா அதோட ஸ்மெல் நமக்கு வரும் நல்லா வரும் ஸ்டார்ட் ஆகும்போது ஆஃப் பண்ணிடாதீங்க அதோடய ஸ்மெல் வந்து நமக்கு நல்லா வரும் அந்த சமயத்தில் தான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணணும் ஏன்னா ராகி மாவு நல்லா வருப்பட்டா தான் அதோடய பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மாவு நல்லா வருப்பட்டதும் அதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வறுக்கும் போதே அதோடய இது பாருங்கள் திரி திரியாக வருது நமக்கு ஸோ அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஆச்சு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம இது சைடில் வச்சிடலாம் ஆரட்டம் இப்போ வருத்தமாக ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே பேனில் கால் கப் அளவுக்கு பிஸ்தா பருப்பு கால் கப் அளவுக்கு முந்திரி பருப்பு கால் கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை வேர்க்கடலை வந்து வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுக்க போகிறோம் கால் கப் அளவுக்கு உலர் திராட்சை கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஸோ உங்களுக்கு பாதாம் பால்நட் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் பட் இதுவே அதிகமாக இருக்கிறதுனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ டிப் நம்பர் டூ என்னன்னு இந்த ரெசிபியில் ஒரு குட்டியாக லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த லவங்கம் சேர்க்கறதுனால என்ன பெரிய டேஸ்ட் வர போதுன்னு நீங்கள் கேட்கலாம் பட் எந்த ஒரு லட்டு ரெசிப்பிலுமே கொஞ்சமாக பச்சை கற்பூரம் இல்லாட்டி ஒரு குட்டி லவங்கம் சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும் கட்டாயம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லா நட்ஸும் நம்ம நல்லா வறுப்படுற மாதிரி லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் நம்ம போட்ட உலர் திராட்சை எல்லாம் நல்லா குண்டு குண்டுன்னு இந்த மாதிரி பொறிஞ்சு வரணும் நல்லா செவந்த அப்புறம் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வார்ம் ஆகிடுச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது இந்த மாதிரி கொறு கொருன்னு அரைச்சிக்கணும் லைக் கொஞ்சம் க்ரன்ச்சியாக அரைச்சிக்கணும் ரொம்ப பவுட்ரு மாதிரி அரைக்காமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஆல்ரெடி நம்மளோட ராகி ஃப்ளோர் பவுலில் இருக்குது அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச நட்ஸ் ஃப்ளோர்லாம் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் தான் எடுக்கும் ஸோ வறுக்கிறது தான் நமக்கு வந்து டைம் ஆனால் சத்துக்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியமான ஒரு லட்டு ரெசிபி இது ஸோ முக்கால் கப் அளவுக்கு நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இதை வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் ஆல்ரெடி பவுடர் தான் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம அரைச்சி இந்த மாதிரி ஃபைன் பவுடராக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்த பேன்லேயே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கீ கொஞ்சம் மெல்ட் ஆனதும் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ராகி ஃப்ளோர் நட்ஸ் ஃப்ளோர்லாம் சேர்த்து ஒரு கீயில் ஒரு ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நம்ம ஜஸ்ட் வார்ம் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது லட்டு பிடிக்கிறதுக்கு நமக்கு ந நல்லா ஈஸியாக வரும் ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்ச நாட்டு சக்கரையும் அந்த மாவோடு நம்ம சேர்த்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணும்போது அதோட எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி அந்த மாவில் மிக்ஸ் ஆகும் அப்படி ஆகும்போது நமக்கு வந்து லட்டு பிடிக்கிறது ஈஸியாக இருக்கும் ஸோ அதோடய மாய்ச்சர் வந்து நல்லா க்ரியேட் ஆகும் ஸோ எப்போமே எல்லாத்தையும் அரைச்சிட்டு ஒரு வாட்டி சூடுபடுத்திக்கோங்க நீங்கள் சூடு போது இந்த மாதிரி கையில் பிடிச்சிங்க அப்படின்னா அது வந்து லைட்டாக அப்படி பிடிப்பட்டு கீழே விழணும் அப்படி உங்களுக்கு விழலை அப்படின்னா ஒன் டீஸ்பூன் இல்லாட்டி டூ டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் இந்த குட்டி டீஸ்பூனில் ஓவராலாக இது வரைக்கும் அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு தான் கீ ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்தளவுக்கு கீ சேர்த்துட்டு அகெய்ன் நான் வந்து லைட்டாக சூடுபடுத்திக்கிறேன் அவ்வளோதான் நமக்கு டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து மாய்ச்சர் க்ரியேட் ஆயிருக்கு இப்படி பிடிச்சி நீங்கள் விடும்போது நம் நமக்கு நல்லா கையில் வந்து ஒட்டுது ஸோ இந்த பதம் இருந்தால் போதும் நம்ம அழகாக லட்டு பிடிச்சிடலாம் இப்போ வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு ரொம்ப ஆறில் ஆனால் வார்மாக இருக்குது நீங்கள் இப்படி எடுத்து கையில் பிடிச்சி பாருங்கள் உங்களுக்கு வருதா இல்லையான்னு சொல்லிட்டு வரலன்னா நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு பாதி அளவுக்கு வரும் அதனால் நான் குட்டி டீஸ்பூனில் அகைன் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன் ஆனால் மெல்ட் பண்ணி கொஞ்சம் வார்மாக ஆட் பண்ணிக்கோங்க அந்த கீயை அவ்வளோதான் ஸோ இந்த அளவுக்கு தான் நான் வந்து மொத்தமாகவே ஆறு டீஸ்பூன் அளவுக்கு தான் கீ சேர்த்துருப்பேன் இப்போ பாருங்கள் நான் வந்து வார்ம் பண்ணி அந்த கீ சேர்த்ததுனால நமக்கு நல்லா பிடிக்க வரும் எடுத்து பிடிச்சிங்கனாவே உங்களுக்கு நல்லா பிடிக்க வரும் மாவும் வந்து உதிரி உதிரியாக தான் இருக்கும் பட் ஆனால் லட்டு சூப்பராக பிடிக்க வந்துடும் பர்ஃபெக்டான சூப்பரான ராகி லட்டு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சி ஸோ இதே மாதிரி நம்ம ரிமைனிங் இருக்கிற மாவும் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து லட்டு பிடிக்க வரல மாவு வந்து ரொம்பவே உதிரி உதிரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு வந்து இந்த அளவுக்கு கீ போதுன்றதுனால ஏன்னா பசங்களுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் திகட்டக்கூடாது ஸோ அதனால் நான் ரொம்பவே கம்மியாக பார்த்து பார்த்து தான் கீ வந்து சேர்த்துருக்கேன் இதில் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதல் கை எடுக்கும்போதே அந்த லட்டு பிடிக்கிறதுக்கு அதை முதல்ல டைட்டாக பிடிச்சிடணும் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அது நமக்கு க்ரிப்பாக ஆகிடும் அப்போவே நம்ம டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் நமக்கு உதிருச்சு அப்படின்னா உதிர்ந்துட்டே இருக்கும் ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும் ப்ராக்டிஸ் இருந்தால் இந்த மாதிரி உதிரி மாவில் கூட நம்ம கொஞ்சோண்டு மாய்ச்சர் வச்சு சூப்பராக நம்ம லட்டு செஞ்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி மாவு ஆகிடுச்சி ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே பிடிச்சிட்டேன் அப்பவும் பாருங்கள் நல்லா பிடிக்க வருது ஏன்னா அதில் வந்து மாய்ச்சர் இருக்குது அந்த வெள்ளம் வந்து நம்ம சூடுபடுத்துறதுனால மாய்ஷர் இருக்குது அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான ஹெல்தியான ராகி லட்டு ரெசிபி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் டக்குன்னு ஒரு லட்டு எடுத்து கொடுங்க அருமையாக சாப்பிட்டு சூப்பராக ஸ்மைல் பண்ணுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் அண்ட் ஹெல்தியாகவும் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அகெயின் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட்டில் தென் டேக் கேர் அண்ட் பாய்